சுவாசம் கூட ஒரு வகை யாகம் அப்படின்னு அவர் சொல்றார். யோகிகள் யக்ஞ வேள்வியை நடத்துகிறார்கள். எங்க சார் நடத்துறாரு? சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு அவரு. அவர் எங்க வந்து நெய்யை ஊத்திட்டு அடுப்புல ஊத்துறாரு? நல்லா உற்றுப்பார். அவர் பிராணனை அபானனில் எரிக்கிறார். இப்போ யோகம் என்பதே அபானன்கிற வாயு பிராணன்கிற வாயு ஒன்றுக்கொன்று நெருப்பும் நெய்யுமாக இருக்கிறது. அதோகமன வாயு அபானன், பிராகமன வாயு பிராணன் அப்படின்னு அதுக்கு விதி. அதோகமனம் கீழ் நோக்கி செல்வது, அதோகமன வாயு கீழ் நோக்கி செல்வது, பிராகமன வாயுனா மேல் நோக்கி செல்வது. இப்போ மூச்சு காத்துங்கிறதே நாம் வந்து பிராணனை உள்ளே அனுப்பி அபானனோடு எரிக்கிறோம் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ மூச்சு காத்தையும் கூட நம்ம யக்ஞமாக பார்க்க முடியும்னு தானே யோகி சொல்கிறான். அவன் என்ன சொல்கிறான், எதுவுமே நான் செய்வதில்லை, பிராணனை நியமப்படுத்துகிறேன், ஒழுங்குபடுத்துகிறேன். பிராணனை ஒழுங்குபடுத்துகிற பேர் பிராண நியமம், பிராணாயாமம். பிராணாயாமம் என்பதே பிராணனை யக்ஞமாக செய்வது. ஈஸ்வரனே இப்படி செய்கிறார். நான் ஈஸ்வரனை காரியம், நான் உயிர் வாழ்வதும் மூச்சு விடுவதும் கூட ஈஸ்வரன் தான் ஐயா அப்படின்னு யோகி இருக்கிறான். இப்போ யோகம்ங்கிறது என்ன? கர்மயோகங்கிறது கர்மாவை செய், அதை ஈஸ்வரனாக செய், யக்ஞமாக செய், இது பேர் கர்மயோகம். ஈஸ்வரனை எடுத்துட்டு எனக்காக நான் செய்கிறேங்க, என்ன முட்டாளா நான் இதெல்லாம் நான் செய்கிறேன்னு எனக்கு நான் ஒன்று என்ன முட்டாள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? இதெல்லாம் இது காரியத்துக்கு தான் செய்கிறேன், இந்த பலனுக்காக நான் செய்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அது கர்மமாக மாறுகிறது. இல்லைங்க, இது இந்த நேரத்தில் நான் செய்தாகணும், இது செய்வது ஈஸ்வரனுக்காக நான் செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு நினைக்கும் பொழுது அது கர்ம யோகமாகிறது. அப்போது பிரிங்கிங் ஈஸ்வரா இன்டு அவர் லைஃப். ஈஸ்வரன் தான் எல்லாமாக இருக்கிறார், எல்லா விதியமாக இருக்கிறார், என்னிலும் அவர் தான் செய்கிறார் என்று நான் எப்போது ஏற்றுக்கொள்கிறேனோ, எப்பொழுது மனதில் அதை ஏற்றுக்கொண்டு ஒத்துக்கொள்கிறேனோ, அதை புரிந்து கொள்கிறேனோ, அந்த நிமிஷமே நான் கர்மத்திலிருந்து விடுபடுகிறேன். ஏன்? கர்மத்தை செய்வது ஈஸ்வரன் நான் அல்ல. நான் யார் அப்போ? நான் ஆத்மா, அசங்கோகம், கூட்டஸ்த ஆத்மா, எதிலும் கலக்காதது, அபாதிதம், எதிலும் பாதிக்கப்படாமல் இருக்கின்ற மாறாத ஒன்று நான் ஆத்மா என்பதை போன சாப்டரில் அவர் சொன்னார். அது மறுபடியும் நம்ம நினைவுபடுத்திக் கொள்கிறோம். அப்போ கர்மா என்பதும் அகர்மா என்பதும் ஒரே பொருள் தான் செய்கிறது. கடவுள் மாயையாக இந்த பிரபஞ்சத்தை படைக்கிறார், நிலைநிறுத்துகிறார், மாற்றுகிறார், தன்னுள் எடுத்துக்கொள்கிறார், மறுபடியும் உற்பத்தி செய்கிறார், எல்லாம் செய்கிறார், செய்யாமல் இருக்கிறார். ஆத்மா எதுவும் செய்வதில்லை, ஆனால் மித்யா என்று சொல்லக்கூடிய அவர் மீது இருக்கின்ற அறிவு தான் செய்து கொண்டிருக்கிறது. ஞானம் செய்வதில்லை, அதில் அறிவு செய்து கொண்டிருக்கிறது. பிரஜானம் சொல்லக்கூடிய என்னுடைய பிரஜ்ஞா எதையும் செய்வதில்லை, ஆனால் என்னுடைய அறிவு செய்து கொண்டிருக்கிறது. என்ன சார் ரெண்டுமே சொல்கிறீங்க, புரியவே இல்லை. பிரஜ்ஞா என்பது அறிவை அறிவது, அறிவு அதில் நடக்குது. நான் சொன்னேன் இல்லையா, அறிவு இருப்பதற்கு ஒரு இடம் வேணும். ஒரு சீடி தட்டில் தான் பாட்டு இருக்குது. சீடி தட்டு ஆத்மா, அதன் மீது பாடல்கள் பதிவாக இருக்கிறது வந்து அறிவு. அப்போ அறிவுக்கு அறிவாக இருப்பது, அறிவை அறிந்து கொண்டிருக்கின்ற ஒன்று இருக்கிறது, அது எல்லாருக்கும் ஒன்று தான், கடவுளும் அதுதான். திஸ் ஆத்மா இஸ் பிரம்மன், அயம் ஆத்மா பிரம்மம். ஆத்மாவாக பிரஜானமாக இருப்பது தான் நாம். எல்லாம் புரியுது சார். நான் எப்போ சார் அதை நான் தெரிஞ்சுக்கிறது? நான் ஆத்மான்றது நீங்கள் சொல்கிறீங்க, நான் எப்போ அதை தெரிஞ்சுக்குவேன்? அப்போ உனக்கு தெரியல இல்லையா? அதுதான் அவித்யா, அறியாமை தான். நீ எப்போ ஒன்றும் ஆத்மாவை இல்லாமல் இருந்திருக்கிறாய்? ஆத்மா இல்லாமல் நம்ம இருந்திருக்க முடியுமா? இந்த கேள்வி கேட்பதற்கே ஆத்மா இல்லாமல் முடியாது. ஆத்மாதான் எல்லாமாக உன்னுடைய எண்ணமாக எண்ணத்துக்கு ஆதாரமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதை நீ பார்ப்பதற்கு உனக்கு என்ன கஷ்டம் இல்லை சார்? எண்ணங்களெல்லாம் போனாதான் அது தெரியும். அலையெல்லாம் நின்னாதானே சார் கடலை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்ல முடியுமா? அலை இருக்கும்போதே கடலை பார்க்கிறாய். இல்லை, இது களிமண் அப்படின்னு பானையை சொல்வதற்கு பானையை உடைச்சி பார்க்கணுமா? உடைக்காமலே சொல்லலாம்ல சார். அது பானையை ரிமூவ் பண்ணாதான் களிமண் தெரியும்.
கொஞ்சம் களிமண்ணை கொஞ்சம் பார்க்கணும்னா கொஞ்சம் பானையை கொஞ்சம் ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு. பானை என்ன பாவம் செய்து? அது தோன்றும் மறையும் எல்லாம் செய்யும், களிமண் இருந்தபடியே இருக்கிறது. பானையை பார்க்கும்பொழுதே களிமண்ணை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். அதே போல் எண்ணங்கள் இருக்கும் பொழுதே எண்ணத்திற்கு ஆதாரமாக ஆத்மா இருந்து கொண்டுதான் இருக்கிறது. எண்ணமெல்லாம் நின்று மெடிடேஷனில் நான் எண்ணமற்ற நிலையில் இருக்கும் பொழுது ஆத்மா வெளிப்படும் அப்படின்னு. அது என்ன மறைஞ்சிக்கிட்டா இருக்குது? பானை களிமண்ணை மறைச்சுதா? உண்மையிலே களிமண்ணை காட்டி கொடுக்குது, இல்லைன்னு கவனிக்க விட மாட்டேன். உன்னை பார்க்க வைக்கிறதே பானை தான். அப்போ மனம் இருப்பதை வைத்துக்கொண்டே மனதிற்கு ஆதாரமாக ஆத்மா இருப்பதுங்கிறது நாம் வந்து புத்தியில் தான் தெரிஞ்சுக்கணும். ஆத்மா என்பது எங்கே இருக்குது? புத்தியில் உறைபவர். புத்தியில் உறைபவர் கற்பகை வினைவென கரிதேகம் அப்படின்னு. அந்த கணேசன் எங்கே இருக்கிறான்? அந்த புத்தியில் தான் உறைஞ்சு கொண்டிருக்கிறான். புத்தியில் அறியாமல் இருக்கும் வரை அறிவு உனக்கு, அந்த ஆத்மா அறிவு இல்லை. ஆத்மா தான் என்பதை தெரிந்து கொள்வதற்கு ரொம்ப நேரமே ஆகாதுங்க. இந்த நிமிஷமே இப்பவும் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. இது அடையக்கூடிய பொருளே அல்ல, அது சித்த வஸ்து. ஏற்கனவே சித்தியானது உங்ககிட்ட இருக்கக்கூடியது. எந்த பொருளை அடைந்தாலுமே அது அடைவதற்கு முன் இல்லை, இப்பொழுது பெற்றிருக்கிறாய், அது அப்புறம் மறைஞ்சு போயிடும். ஆனால் ஆத்மா வந்து எப்பொழுதுமே இருப்பதனால அதை அடைய வேண்டிய அவசியம் இல்லை, அறிந்து கொள்ளதான் வேணும். இப்போ யாக்ஞவல்கியர் என்றவருக்கு தன் மனைவிக்கு மைத்திரேயிக்கு சொல்கிறாரு, ஆத்மாவா அரே ஸ்ரோத்தவ்யக ஞாத்தவ்யக. அரே அப்படின்னாக்கா அன்பாக கூப்பிடுறேன். ஆத்மாவா அரே, ஆத்மாவை என் இனியவளே மைத்திரேயி, ஞாத்தவ்ய அதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறார். ஆத்மாங்கிறது நான், என்னங்க நான் என்ன எங்கே தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன கஷ்டம், எனக்கு நல்லா தெரியுமே அப்படின்னு. இனி யார் சொல்லு? என் பேர் மைத்திரேயி, உங்கள் வீட்டுக்காரி. நீங்கள் வானா வரும் போனா போவேன் முட்டாள். எல்லாருமே டேக் இட் ஃபார் கிராண்டட், எல்லாருமே நான் என்பதை தெரியும்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதை கட்டாயம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும், அதை விசாரித்து தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு அவர் சொல்கிறார். அவர் பேர் யாக்ஞவல்கியர், அவருடைய மனைவி பேர் மைத்திரேயி. மைத்திரேய்க்கு மனைவிக்கு வந்து கணவன் உபதேசம் சொல்கிறாரு, இது பொருளாலோ செயலாலோ பெறுவதல்ல, இதை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படிங்களா? ஆத்மாவை தெரிஞ்சுக்கணுமா? நான் நினச்சிட்டு எனக்கு எப்பவுமே தெரியும் தான் நினச்சிட்டு இருக்கேன். ஐ எம் யூ ஆர் டேக்கிங் ஃபார் கிராண்டட், இட் இஸ் நாட் டு பி டேக்கன் ஃபார் கிராண்டட். இதை நீ வந்து நீயாக நீ எடுத்துக்கொள்ள முடியாது, இதை நீ கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு. அப்போ கேட்டு தெரியும் போது என்ன சொல்கிறாரு? ஆத்மா வந்து அழிவற்றது, சாகவே சாகாது, எப்பொழுதும் இருக்கக்கூடியது, ஆனந்தமாக இருக்கக்கூடியது அப்படின்றார். போங்க, அதெல்லாம் நிச்சயமாக கிடையாது. நான் ஆனந்தமாக இருந்ததில்லை, நான் செத்து போயிடுவேன், நான் எத்தனோ நாள் தான் அப்படிங்கிற. இதுதான் அறியாமை. ஆத்மாவை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ நான் என்பதை நான் தெரிந்து கொள்வது என்ன சொல்கிறேன்? நானாக ஒரு முடிவு எடுத்துக்கொண்டதை நான் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். நான் அல்லாததை நானாக நினைக்கின்றது பேர் அத்தியாசம். ஒன்றை இன்னொன்றாக பார்க்கின்ற பிழை. ஆத்மாவை ஆத்மா அல்லாத ஒன்றாக பார்ப்பது பிழை. இது பிழை திருத்தம் தான் நடக்கணும். டீச்சர் போய் கரெக்ட் பண்ணிட்டு விடுவார். பிழை திருத்தம் தான் செய்ய வேண்டியிருக்கிறது. இதுக்காக அடைவது ஒன்றும் இல்லை, ஆத்மா எப்பொழுதுமே உள்ளது என்று சொல்கிறான். இப்போ இந்த பிரபஞ்சமே எந்நேரமும் மாறிக்கொண்டே இருக்கிறது. அந்த மாற்றத்திலே நான் சொல்லக்கூடிய இந்த மாற்றத்துக்கு யார் காரணமாக இருக்கிறார்? இப்போ ஐன்ஸ்டீன் சொல்கிறாரு, இந்த அணுக்கள் எல்லாம் தானாக தன்னிச்சையாக நடக்கும், அதுக்கு எந்த விதமான ரைம்ஸ் அண்ட் ரீசன் கிடையாது அப்படின்னு குவாண்டம் ஃபிசிக்ஸ் சொல்லுது. எனக்கு என்னவோ சொல்லுது, அதுக்கு பின்னாடி ஹிடன் பேராமீட்டர் இருக்கணும் அப்படிங்கிறார். நமக்கு தெரியாத ஒன்று ஏதோ ஒன்று இருக்கிறது. நீங்கள் சொல்லலாம் இந்த ரெண்டு அணுக்களில் 5000 வருஷத்துக்கு அப்புறம் எது வந்து அழியுங்கிறது யாருக்கும் தெரியாது, அதுக்கும் தெரியாதுன்னு சொல்கிறீங்க. இல்லை, எல்லாம் தெரிந்த ஒன்று தான் ஏதோ ஒன்றை டிசைட் செய்து அதை நிச்சயிக்கிறது. நீங்கள் உங்களுக்கு பார்ப்பதற்கு அநிச்சயமாக தெரிகிறது. இட் லுக்ஸ் ஆஸ் தோ இட் இஸ் அன்சர்டன் பட் டெஃபினெட்லி இட் இஸ் செட்டன் அப்படின்னு அவருக்கு தீர்க்க தரிசிமாக சொல்கிறார். ஆனால் அவருக்கு பேச்சை யாருமே கேட்கவே இல்லை. அந்த ஹிடன் பேராமீட்டர் என்னன்னு இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இந்த அணுக்களுடைய சுபாவத்திற்கு காரணம் இந்த அணுக்களும் பொருள்களும் இருப்பதற்கும் இல்லாமல் போவதற்கும் கீழே ஒன்று இருக்கிறது, அது ஹிக்ஸ் போசான் அப்படிங்கிறாங்க. அதுக்கு பேர் வச்சிருக்கிறாங்க சத்யேந்திரநாத் போஸ்னு ஒரு இந்திய ஒரு கணக்கு வாத்தியார், கல்கத்தாவில் இருந்தவர்.
அவர் பேர் வச்சு தான் சொல்லியிருக்கிறாங்க. உலகத்தில் கடைசியில் இந்திய நாட்டுக்கு தான் பெருமை கொடுக்குது. அவர் நோபல் பரிசே பெறலை. சத்யேந்திரநாத்க்கு போஸுக்கு யாருமே நோபல் பரிசு கொடுக்கல. ஐன்ஸ்டீன் ஒருத்தான சொன்னார். அந்த கல்கத்தாலேருந்து ஸ்கூல் வாத்தியார் ஒருத்தர் இருக்கிறார். ஆஃப்டர் ரிசல்ட் போட்டு தான் கிளாஸ் எடுக்கணும். அப்போ நான் ஒரு ஃபோட்டோ பார்த்துருக்குறேன். இங்கிலீஷ்காரன் காலத்தில் எல்லாரும் யூனிஃபார்மில் இருக்கணும். போலீஸ்காரன்லேருந்து டீச்சர்லேருந்து போஸ்ட் மாஸ்டர்லேருந்து ஆஃப்டர் ரிசல்ட் தான் போடணும். யூனிஃபார்ம் அவன் ஃபுல் பேண்ட் போட்டுவான், நமக்கு ஆஃப் தான் கொடுப்பான். அவர் ஆஃப் பேண்ட் போட்டுக்கிட்டு தான் வந்து பிரிட்டிஷ் அந்த கவர்னர்கிட்ட சொல்கிறார், ஐன்ஸ்டீனுடைய கால்குலேஷன் குவாண்டம் ஃபிசிக்ஸில் கால்குலேஷனில் அவங்க யூஸ் பண்ணுகின்ற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வேறைய, நான் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுக்குறேன், இந்த ஸ்டாட்டிஸ்டிக் வந்து நல்லா பதில் சொல்லுது அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் வேலையை போய் பாரு அப்படிங்கிறார். இது யூனிவர்சிட்டி வேலை, நீ ஸ்கூல் வாத்தியார் வந்து ஸ்கூல் வாத்தியாருக்கு உனக்கு எங்கனே சம்பந்தம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். சார் என்ன சார் அப்படி சொல்லிட்டீங்க, இது பிரச்சனையை சால்வ் பண்ணுதுங்க அப்படின்றார். முதல்ல வேலையை பார் அப்படின்னு துரத்துறார். அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு போகிறார். இப்போ கல்கத்தாவில் இருக்கக்கூடிய இந்த விஞ்ஞானிகள் கூட்டம் இருக்கு இல்லையா, அங்கே போய் இதை சொல்கிறார். இங்கே பாருங்கள், இங்கே யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் பேசுகிற இடம், ஸ்கூல் வாத்தியார் வந்து உட்காந்து அமைதியாக உட்காந்து கேட்டுட்டு போகலாம், இங்கே வந்து இதெல்லாம் பேசக்கூடாதுங்க அப்படின்றார். கொஞ்சமாவது பாருங்களேன் சார் அப்படின்றார். இப்போ யாருமே செவிசிக்கல. ஒரு ஃப்ரெண்டு வந்து கூப்பிட்றாரு, இங்கே பாருங்கள் சார், இங்கெல்லாம் அப்படி தான் இருந்துக்குவாங்க மேதாவிகள், அவங்க வந்து சிரத்தை இல்லாதவர்கள், கதவை மூடிட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஐன்ஸ்டீனுக்கு அனுப்புங்க. இதன் சார் என்ன சார் சொல்கிறீங்க, இவங்களே ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, அவருக்கு போய் எப்படி சார், அவங்க ஜெர்மனியில் இருக்கிறார் அவர், அவருக்கு போய் அப்படின்னு. ஒரு போஸ்ட் தப்பால் ஓட்டி அனுப்புறது உங்களுக்கு என்ன கஷ்டமா, இன்னொரு பிரதி எடுத்துங்க சார், ஒர்க் அவுட் பண்ணுங்க கொடுங்க, உங்கள் இங்கிலீஷுக்கில் வந்து எழுதி கொடுங்க, அவர் வந்து படிச்சுக்குவார். இவர் போட்டு அவர் பார்த்து வேலையை பண்ணார். ஐன்ஸ்டீன் அதை திறந்து பார்க்குறார். அவர் தூக்கமே போயிடுச்சு, திட்டுக்கிட்டு போயிட்டார். எங்கேருந்து இந்த ஆள் மனுஷன் முளைச்சாயா, இவன் யார் இவன் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அவர் அதை அப்படியே ஜெர்மனியில் மொழிபெயர்த்து இன்னொரு ஃபிலோசாபிக்கல் மேகமேக்ஸில் ஐன்ஸ் போஸினுடைய தத்துவார்த்த ரீதியில் என்னுடைய கருத்து என்ற முறையில் அவர் இப்போ பப்ளிஷ் பண்ணார். இந்த போஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்புறம் கூட யாரும் பயன்படுத்தவே இல்லை. பின்னாடி தான் தெரியுது இந்த அன்சர்டனிட்டி பிரின்சிபிளுக்கு முன்னாடி இன்னொரு சர்டனிட்டியும் இருக்கிறது, அது போஸ் சொல்லியிருக்கிறாரு. அதை வச்சோம்னா சில பிரச்சனைகளெல்லாம் நம்ம சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால போஸ் ஐன்ஸ்டீன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு அதுக்கு பேர். அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி துகள்களுக்கெல்லாம் ரெண்டாக பிரிக்கிறாங்க துகள்களை, ஒன்று வடிவமுடையவை இன்னொன்று வடிவம் இல்லாதவை. வடிவமுடைவதுக்கு வந்து ஒரு இடம் தேவைப்படும், அதுக்கு அளவு இருக்கும். என்ன வடிவம் இருக்குது இல்லையா, ஒரு துகள் அப்படின்னு சொன்னால் கண்ணுக்கு தெரியாத அணுத்துகள், அது வடிவம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு குரூப் வைக்கிறாங்க. சிலதெல்லாம் வடிவம் இல்லாமல் இருக்கும் ஆனால் இருக்குது. அந்த வடிவம் இல்லாத என்ன பண்ணுதுன்னா இந்த வடிவம் உடையிறத அசைக்குதுங்கிற, நீங்கள் பார்க்கின்ற அசைவலெல்லாம் அந்த பொருளுக்கு ஒன்றும் தெரியாது, அது ஜடம், அது ஏன் இங்கேருந்து அங்கே போகணும். நியூட்டன் சொல்லியிருக்காரு ஜடத்துவம்னு, ஜடம்ங்கிற சொல்லக்கூடிய எனர்ஷியாங்கிற ஃபினாசபி என்ன சொல்லுது, ஜடப்பொருள்களுக்கு தன்னுடைய நிலையை மாற்றிக்கொள்ளதுக்கு தகுதி யோக்கியதை இல்லை, தன் இடத்தை மாற்றிக்கொள்ள யோக்கியதை இல்லாத பேர் தான் ஜடம். உங்கள் கையில் ரெண்டு புறா தரேன், ஒன்று செத்து போனது ஒன்று உயிர் உள்ளது, ரெண்டுத்தையும் வானத்தில் வீசுறீங்க, செத்து போனது எங்கே விழுன்னு உங்களால் சொல்ல முடியும், உயிருள்ளது எங்கே போகுங்களா யாரும் சொல்ல முடியுமா. அப்போ ஜீவனுக்கும் ஜடத்துக்கு என்ன வித்தியாசம், தன்னுடைய முடிவை தன்னுடைய இலக்கை தான் நிர்ணயித்துக் கொள்வது உயிருடையது அறிவுடையது. புறாவுக்கு கூட உடம்பு ஜடம் தான், ஆனால் உள்ள இருக்க அறிவு வந்து பா விட்டான் பறந்து போ அப்படின்னு சொல்லுது. ஆனால் உயிரற்ற அந்த புறா கீழே எங்கே விடும் நீங்கள் கால்குலேட் போட்டு சொல்லிடலாம், கண்ணை மூடிட்டு சொல்லலாம், இந்த பாரபோலிக் பாத்தில் இந்த அளவுக்கு வெலாசிட்டியில் இந்த டைரெக்ஷனில் நாங்கள் போட்டோன்னா இங்கே தான் விழும் அப்படின்னு, ஏன் தலைமையிலே கூட விழும். அப்போ ஜடத்துவங்கிறது என்ன, தன்னுடைய இருப்பிடத்தை தானே மாற்றிக்கொள்ள யோக்கியதை இல்லாத ஒன்று, அது பேர் ஜடம். அப்போ அந்த ஜடம் எப்படி நகருது, அப்போ ஏதோ புல் புஷ் பண்ணணும் இல்லை, அப்போது கண்ணுக்கு தெரியாத புஷ் பண்ணுற ஒன்று பேர் ஒன்று இருக்கிறது, அதுக்கு ஒரு விசைன்னு பேர் இருக்கிறாங்க. இப்போ ஜடப்பொருளுக்கெல்லாம் வந்து ஃபெர்மியான் அப்படின்னு என்ரிகோ ஃபெர்மிங்கிற வச்சு அதுக்கு பேர் வச்சுட்டாங்க, அது குரூப் பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் இந்த எடை இல்லாமல் கண்ணுக்கு தெரியாமல் தள்ளக்கூடிய சக்திக்கு என்ன ஒரு பேர் வைக்கணும் இல்லையா, அதுக்கு வந்து போசான் அப்படின்னு பேர் வச்சாங்க. இப்போ ரெண்டு குரூப் ஆஃப் பொருள் இருக்கு. இப்போ என்ன சொல்கிறாங்க,
தற்காலிகமாக பேர் வச்சுருக்கேன் ஃபெர்மியான் போசான்னு. எப்போ வேணாலும் போசான் ஃபெர்மியானாக மாறலாம், ஃபெர்மியான் போசானாக மாறலாம். அது எப்படி மாற முடியும்? அதுதான் ஐன்ஸ்டீன் நம்ம வந்து போசான் அந்த சத்யேந்திரநாத் போஸ் சொல்லியிருக்கிறார். வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் எ மேட்டர் டு பி எ மேட்டர் அண்ட் ஆல்சோ எ ஃபோர்ஸ்? வாட் இஸ் அ ப்ராபபிலிட்டி அவ் லாங் இட் வில் பி தேர்? எத்தனை காலம் இது விசையாக இருக்கும், எத்தனை காலம் ஜடமாக இருக்கும்? விசையாகவும் ஜடமாகவும் இடம் மாறுவதற்குரிய அந்த ஸ்டாட்டிஸ்டிக் சொல்லக்கூடிய உயர்ந்த ஒரு கருத்தை நம்ம நாட்டில் கொடுத்துருக்கிற சாதாரண நோபல் பரிசு வாங்காத ஸ்கூல் டீச்சர் சத்யேந்திரநாத் போஸ் அவருக்கு ஒரு நாள் கூட நம்ம வந்து மரியாதை கொடுக்கறதில்ல. அவருக்கு ஒரு விழா கிடையாது, ஒரு நினைவு நாள் கிடையாது, ஒரு ஸ்டாம்ப் கிடையாது, யாரும் ஒரு சிலை கூட வைக்கல, யாரும் பாராட்டுறது கூட கிடையாது. இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களெலாம் போயிட்டு விஞ்ஞானம் தலை தூக்கி நின்றாலும் கூட அன்றைக்கும் போசான் இருக்கும். அந்த போசான் ஃபெர்மியானாகவும் ஃபெர்மான் போ அதாவது ஆற்றல் பொருளாகவும் பொருளும் ஆற்றலாக நீங்கள் நினைக்கிறீங்க. இல்லை, அந்த ஆற்றலுங்கிறது நாதம், பொருளுங்கிறது விந்து. இந்த ஃபெர்மியானெல்லாம் விந்து, போசான்லாம் நாதம், நாதமும் விந்தும் ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நாதம் விந்து ஒன்றுன்னா நாதமாக இருந்து விந்துவாக மாறுவதற்கு இடையில் ஒன்று இருக்கணும் இல்லை. நான் இதை விட்டுவிட்டு இன்னொருத்துக்கு போகிறேன்னு சொன்னால் இடையில் ஒரு நிலையில் நான் இருக்கிறேன். அது எந்த நிலை? நாதமும் இல்லை, விந்துவும் இல்லை. அப்போ விந்து நாதமற்ற நிலை ஒன்று இருக்கிறதப்பா, அதனால தான் விந்து மறைந்து நாதமாக தோன்றதுக்கு நடுவில் அது இருக்குது. அப்போது ஒன்று வந்து மறையுது, அது வந்து லயம், இன்னொன்று சிருஷ்டி. அப்போ எங்கே இருக்குது அது நடுவில்? ஸ்திதி. அப்போ ஆக்கலும் படைத்தலும் அழித்தலுமே ஏதோ ஒன்றில் இருக்குது. அந்த ஒன்றுக்கு இவங்க பேர் வச்சுருக்காங்க ஹிக்ஸ் போசான். ஹிக்ஸ் பார்ட்டிக்கிள், அது பேர் கடவுள் துகள் அப்படின்னு அவன் பேர் வச்சிருக்கிறான். அது துகளும் இல்லை, பொருளும் இல்லை, ஆனால் கண்ணுக்கும் தெரிவதில்லை, பொருளுக்கும் தெரிவதில்லை, ஆனால் அதுதான் ஆற்றலையும் பொருளையும் சதா நேரமும் உண்டாக்கி கொண்டே இருக்கிறது. சதாசிவம், அது சதாசிவ சிருஷ்டி, அது சதாசிவத்திலே இருக்குது, மங்களமாக இருக்குது, வெளிவரதே இல்லை. அது லிங்க ரூபமாக அறிவு ரூபமாக இருக்கிறது, ஆனால் அதிலிருந்து தான் பொருட்களும் ஆற்றலும் கொப்பளித்து வந்து மாறிக்கொண்டும் போய்கொண்டும் இருந்து கொண்டிருக்கிறது. அப்போ அது அசைவதே இல்லை, அசையாத அதிஷ்டானமாக சதாசிவம் இருக்கிறது, ஆனால் சர்வேஸ்வரனாக இந்த துகளும் ஆற்றலும் இருக்கிறது. அப்போ சர்வேஸ்வரன் வேற சதாசிவம் வேறையா? சர்வ ஈஸ்வரம், எல்லாவற்றையும் கட்டி காத்து செயல்படுத்துகின்ற அந்த துகளுக்கு ஆதாரமாக இருக்கிற எல்லா துகளுடைய சமஷ்டி சர்வேஸ்வரன், மகேஸ்வரன் அப்படி சொன்னாலும், ஆனால் அந்த மகேஸ்வரன் எதில் இருக்கான்? சதாசிவத்தில் இருக்கான். சதாசிவம் வேற, சர்வேஸ்வரன் வேறையா? ஒன்று இயங்காதது, ஒன்று இயங்குவது, ஒன்று ஸ்டாட்டிக், ஒன்று வந்து டைனமிக். டைனமிக் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆர் ஒன் அண்ட் த சேம். அப்போ என்ன நடக்குது? இயங்காத ஒன்றுக்கு மேலே இயக்கம் இருக்கிறது. அது எங்கே சார் எங்கெங்கேயோ நினைக்க வேண்டாம், நம் உடம்பே இயங்கிக் கொண்டிருக்கிறது, மனம் இயங்குகிறது, சித்தம் இயங்குகிறது, புத்தி இயங்குகிறது, ஆனால் ஆத்மா இயங்காமல் அதற்கு அதிஷ்டானமாக இடம் கொடுத்து கொண்டிருக்கிறது. ஆத்மாவின் மீது இது அத்தியாசமாகிறது அப்படின்ற கொஞ்சம் ரொம்ப டீட்டெயிலாக இன்றைக்கி போயிருக்கிறோம். பகவத்கீதையில் நாம் வெளிப்படையாக பார்க்கின்ற அந்த பாடல்கள் வந்து சொல்லுகின்றதை விட கண்ணன் என்ன சொல்லியிருக்க முடியும் அப்படிங்கிறத அர்ஜுனனுக்கு ஒரு பக்குவம் இருக்கிறதுனால தான் அந்த சொல்லோடு முடிச்சிட்டார். நமக்கு அர்ஜுன அளவுக்கு பக்குவம் இல்லாதனால நமக்கு வந்து விளக்கம் தேவைப்படுது. இந்த மாதிரி பலவிதமான விளக்கங்கள் ஒவ்வொரு காலத்துலேயும் ஒவ்வொருத்தர் கொடுத்துட்டு வராங்க. இப்போ இந்த காலத்தில் இந்த இடத்துல நமக்கு இந்த மாதிரியான விளக்கம் வருது. ஹிக்ஸ் போசான்லாம் இதுக்கு முன்னாடி இந்த ஆச்சாரியர் சொல்லியிருக்க மாட்டாங்க, என்னுடைய ஆச்சாரியர் எனக்கு சொல்லித்தரல, இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இல்லையா. இப்போ நீங்கள் உங்கள் காலத்தில் வரும்பொழுது நீங்கள் சொல்லிக்கும்பொழுது உங்களுக்கு உண்டான ஒரு தாத்பரியம் புரியும், அதுக்கு உண்டான ஒரு உதாரணத்தை நீங்கள் வந்து பயன்படுத்துவீங்க. இந்த ஈஸ்வரன் இயக்கமாகவும் இயக்கம் இல்லாமல் இருக்கிறார். இயக்கம் இல்லாத நிலையில் அது பேர் சதாசிவம்னு சொன்னேன். இயக்கமாக இருக்கும்போது மகேஸ்வரன் சொல்கிறேன். இந்த மகேஸ்வரன் எத்தனை இயக்கம் பண்ணுறாரு? சும்மா இப்படி இப்படி இடிக்கிறது தான் வேலையா? இயக்கங்கள் எத்தனை இருக்குங்களால் இப்போ சொல்ல முடியுமா? எல்லாமே ஒரு இயக்கத்தில் இருக்குது. ஒரு சாதாரண சைக்கிளில் பெடல் அமுக்கும் பொழுது அந்த பல்சக்கரம் பெருசாக இருக்குது, பின்னாடி இருக்கிற பல்சக்கரம் சிறுசாக இருக்குது, இதை விட அஞ்சு மடங்கு கம்மி. இது ஒரு சுத்து சுத்தனாக்கா அது அஞ்சு முறை சுத்தமாக இல்லையா? கணக்கு தானே. அப்போ நீ ஒரு முறை மிதிச்சாவே இந்த சக்கரை அஞ்சு முறை சுற்றிடுது, ரொம்ப நம்மளால் போக முடியுது. இதை கண்டுபிடிச்சிருக்கிறான் பாரு, இது ஒரு விதி தானே.
இது பல்சக்கர விதின்னு ஒரு பேர் வச்சுக்கணும். த லா ஆஃப் சைக்கிள், அது கியர் பாக்ஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ கியர் பாக்ஸை டவுன் பண்ணோம்னா ஸ்லோவாகிடும், கியர் பாக்ஸை கியரை வந்து இன்க்ரீஸ் பண்ணால் ஸ்பீடு கிடைக்கும். ஆனால் என்ஜின் ஒரே ஸ்பீடில் தான் சுற்றுது. நீங்கள் கிளட்சை போட்டு கியர் பாக்ஸில் என்கேஜ் தான் பண்ணுறீங்க. சரி, இது ஒரு விதி தானே. இப்படி எத்தனை விதி இருக்குது? ப்ளஸ் டூ படிக்கிற பசங்களை கேளுங்க, இந்த விதிகளை போட்டு என்னைய கொல்றான்னு சொல்லுவாங்க. பிரபஞ்சத்தில் ஒரு விதி இருக்குது, இயக்க விதிகள். அந்த பிரபஞ்ச விதி கேரம் போர்டில் இருக்குது, ஒரு பில்லியர்ட் பால்ல இருக்குது. என்னுடைய சக்தியை அந்த கேரம் போர்டில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரைக்கர் அதில் தான் செலுத்துறேன். அப்போ என்னுடைய ஆற்றல் ஸ்ட்ரைக்கருக்கு போயிடுச்சு, அந்த ஸ்ட்ரைக்கர் ஆற்றல் வந்து காயில் போயிடுக்குது. இப்போ ஸ்ட்ரைக்கர் நின்று போச்சு, காய் ஓடுது. இந்த காய் இன்னொரு காயில் மோதுது, தன்னுடைய ஆற்றலை இழந்துட்டு அது கொடுத்துருச்சு. ஆற்றல் குறையவே இல்லை, இயக்கம் போயிட்டே இருக்குது. ஆனால் ஒரு விதி படி போகுது. அந்த விதி என்னது? அது வெறிந்து தெரிஞ்சால் நான் ஜெயிச்சிடுறேன். எனக்கு அந்த விதி தெரியலனாக்கா எதுவும் பாக்கெட்டில் விழுறது கிடையாது. விதியை தெரிந்து கொள்வதனால அதை நம்ம பயன்படுத்துகிறோம். ஆனால் விதிகளுக்கு இந்த விதியெல்லாம் எதுன்னு சொல்லுங்க. எல்லாமாக ஈஸ்வரன் இருப்பதனால, எல்லா இயக்கமும் அவராக இருப்பதனால, அந்த இயக்கம் விதியும் அவர்தானே. அப்போ அந்த விதிக்கு நம்ம என்னன்னு பேர் வைப்போம்? எல்லா விதியிலும் தொகுத்தம் சொன்னால் அது பேர் ஈஸ்வரன். ஈஸ்வரன் சொன்னாக்கா கட்டி ஆள்பவன் அர்த்தம். விதியை தன் வசம் வைத்திருப்பவன். ஸ்ரீ என்று சொன்னால் எல்லா வஸ்துவும் பெருமையான்னு சொன்ன இல்லையா, துகள்கள், அது பேர் ஸ்ரீ. அது செயல்படும் போது பேர் சக்தின்னு பேர். ஆனால் இந்த ஸ்ரீயும் இந்த சக்தியும், இந்த ஸ்ரீயாக இருக்கிறது தான் சக்தியாகவும் இருக்குது. இது எப்படி செயல்படணுங்கிறது யார்கிட்ட இருக்குது? கீழ் அதிஷ்டானமாக இருக்கிற ஆத்மாவில் ஞானமாக இருக்கிறது, அறிவாக இருக்கிறது. அந்த அறிவு இவற்றை செயல்படுத்துது, அதனால தான் பிரபஞ்சம் உற்பத்தி ஆகுது. ஒருவேளை அந்த அறிவு இல்லைன்னு சொன்னால் எல்லா அணுக்களும் இருக்கும், எல்லா போசானும் இருக்கும், பெருமையானும் இருக்கும், ஆனால் சூப் மாதிரி இருக்கும், ஒரு பொருளும் இருக்காது. நட்சத்திரம், சூரியன், பூமி, நிலா, இந்த நிலா வந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்கள் எதுவுமே படிப்படியாக மாறி மாறி பரிணாமம் அடைந்து உண்டாகுதுன்னு சொன்னால் ஆரம்பத்திலேயே அந்த அறிவு பின்னாடி இருந்து கொண்டு இந்த இயக்கத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்குது. எந்த அணு எங்கே போகணும், அவன் இன்று ஒரு அணுவும் அசையாதுன்னு சொல்கிறது விளையாட்டு இல்லை. இதை இப்படி புரிஞ்சுக்கணும். அவன் யாரோ அணுவை பார்த்து பார்த்து அடையாது இல்லை, அணுவாக அவர் இருக்கிறார், அந்த விதியாக அவர் இருக்கிறார். இந்த விதிகளாக இருக்கும் பொழுது இந்த விதிகளை நாம் வந்து தனித்தனியாக நம்ம பார்க்குறோம், சமஷ்டியாக பார்க்காம வியஷ்டியாக பார்க்குறோம், பிரித்து பிரித்து பார்க்குறோம். அதனால் சயின்ஸ் பெருசாக வளர்ந்துட்டு இந்த ஒவ்வொரு விதி குக்கர் விதின்னு ஒன்று இருக்குது. குக்கரில் வச்சோம்னா வெந்து போகுது சீக்கிரங்கிற. எப்படி? ஸ்டீம் வந்து ப்ரெஷரில் இருக்கும்பொழுது அதனுடைய பாய்லிங் பாயிண்ட்டு எலிவேட் ஆகுது. எலிவேஷன் ஆஃப் பாய்லிங் பாயிண்ட் டியூ டு ப்ரெஷர், இது விதிங்க. இதை ஒருத்தன் பயன்படுத்தி குக்கர் கண்டுபிடிச்சிட்டான். அது மேலே ஒரு வெயிட்டை போட்டோம்னு சொன்னால் அந்த வெயிட்டை தள்ளுறதுக்கு அந்த ஸ்டீம் வந்து முயற்சி பண்ணுது. அப்போ ஒரு ப்ரெஷர் உள்ள பில்டப் ஆகுது. அது அதிகமாக கூடாதுங்கிறதுக்காக அந்த வெயிட்டை வந்து கரெக்டாக செட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு மேலே ப்ரெஷர் வந்துச்சுன்னா அது வெளியே விட்டுடும். அப்போ அது வரைக்கும் என்ன பண்ணுது அந்த ப்ரெஷரு? அது காப்பாற்றிட்டு இருக்குது இல்லையா. அப்போ உள்ள ப்ரெஷர் பில்டப் ஆகும்பொழுது தண்ணியினுடைய கொதிநிலை 100 டிகிரிக்கு பேர 120 மாறுது. வழக்கமாக தண்ணி எப்போ கொதிக்கும்? 100 டிகிரியில் கொதிக்கும். இப்போ காய்கறி வேகிறதுக்கோ மட்டன் வேகிறதுக்கோ அல்லது பயிர் வேகிறதுக்கோ 100 டிகிரி பத்தலைன்னு வைங்க. 120 டிகிரி தண்ணி கொதிச்சுதுனாக்கா 10 நிமிஷம் வேக வேண்டியது 5 நிமிஷத்தில் வெந்துடும் இல்லையா. அப்போ நம்ம ஒரு செலவும் இல்லாமல் ஒரே வெப்பம், ஒரே ஸ்டவ், தண்ணி கொதிநிலை மாற்றிடுறோம். ஒரு அறிவு, இது ஒரு விதி. ஆனால் எத்தனை விதி தான் இருக்குது இந்த உலகத்தில்? ஒவ்வொன்றையும் நீங்கள் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் ஒன்று ஒன்றுக்கு விதிகளுக்கு களவே கிடையாது. கோடி கோடி கோடியாகுது. கோடி கோடி மத யானைகள் பணி செய்யும் குன்றனை விளங்கும் பெம்மானேங்கிறார் கணேசன். சொல்கிறார், நீ வந்து பெம்மான், குன்றனை விளங்குற யார்? உனக்கு கோடி கோடி யானைகள் பணி செய்து நீ இட்ட கட்டளையை செய்துட்டு இருக்குதுங்க. அப்போ ஈஸ்வரன் சர்வேஸ்வரன் இந்த ஒவ்வொரு யானைகளோ ஒன்று யானை பலம் இருக்குது, அந்த அளவுக்கு துல்லியமாக இருக்குது. அந்த விதி தப்பாகிறதே கிடையாது. இன்றைக்கும் நம்ம அந்த விதியை பயன்படுத்திட்டு இனிமேல் வரவங்களும் செய்ய தான் போகிறாங்க. இந்த பிரபஞ்சத்தில் வேற ஒரு கிரகத்தில் போயிட்டு நீங்கள் ப்ரெஷர் குக்கர் செய்தாலும் அங்கே தண்ணி அதே மாதிரி தான் பிஹேவ் பண்ணும். இந்த பிரபஞ்ச விதி எங்கும் மாறுவதே கிடையாது. இந்த ஸ்ரீன்னு சொல்லக்கூடிய இந்த துகளும் ஆற்றலும் இருக்கக்கூடியது வந்து ஸ்ரீ. அந்த மகா அந்த ஸ்ரீயை எங்கே இருக்குது? அது வாசம் செய்வதற்கு ஒரு இடம் இருக்கு இல்லையா,
அது ஸ்ரீ நிவாசம், அவர் தான் பெருமாள். தன் மார்பில் எப்பவும் உரையுதுன்னு சொன்னாக்கா நம்ம வந்து படத்தில் பார்க்கும்போது மார்பில் வந்து லக்ஷ்மி உட்கார்ந்துட்டு இருக்கான்னு நினச்சிட்டு இருக்கிறோம். இல்லை, அவர் இல்லை, அவர் வசிக்கிறார், அந்த ஸ்ரீலே அவர் வசிக்கிறார். அவர் இல்லாமல் அந்த ஸ்ரீ கிடையாது. அதனால் அவர் பேர் வாசுதேவன், அவர் வசிக்கிறார், எல்லாவற்றிலும் வசிக்கின்ற தேவன். அப்போ தேவங்கிறது என்ன அர்த்தம்னு சொன்னால், உண்மையிலே தேவம்னு சொன்னால் ஒளி பொருந்தியதுன்னு அர்த்தம். தேஜஸ், தேஜோமயம், தெய்வங்கள் எல்லாமே ஒளி புரிந்ததுங்கிறோம். இது ஏன் அதுக்கு ஒளியின் பேர் வச்சுருக்காங்கன்னா, அறிவுக்கு ஒளியின் பேர், அறிவொளி அப்படின்னு சொல்கிறோம். அறிவு வந்து நம்ம ஞானம், ஒளி, பிரகாசம் அப்படின்லாம் சொல்கிறோம். இப்போ அந்த அறிவு ஒளியாக நம்ம பார்க்கும்பொழுது ஒரு சைக்கிள் விதின்னு சொன்ன இல்லையா, அது ஒரு அறிவு தானே. அப்போ அதுக்கு என்ன சொல்லுவோம், அப்போது சைக்கிள் தேவன் அப்படின்னு சொல்லலாம்ல. நம்ம நாமன் கிளைச்சர் தான் மாத்திரம். இப்போ ப்ரெஷர் குக்கரில் வந்து பாயிலிங் பாயிண்ட்டை எலிவேட் பண்ணுறதுங்கிறது, அப்போ பாயிலிங் தேவன், ப்ரெஷர் தேவன் அப்படின்னு வைக்கலாம். எத்தனை தேவர்கள் இருக்கிறாங்க, 33 கோடி தேவர்கள். சும்மா ஒரு கணக்கு போட்டு விட்டான், அதுக்கு மேலேயே இருக்கலாம். எதுங்க ஃபிபோனாக்சி, அவர் என்ன ரகசியம் வச்சிருக்காரு நமக்கு தெரியாது. நாம் வந்து எதாவது ஒன்று கண்டுபிடிச்சா அதுக்கு பேர் வச்சிடுறோம். எதெல்லாமே இருக்குது இல்லையா, ஃபிபோனாக்சி சீரீஸுங்கிறது. நம்ம இப்போ டைவர்ஜென்ஸ் வேண்டாம், சார் கேட்கறது ஒரு தனியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஃபிபோனாக்சி சீரீஸுங்கிற ஒரு மேத்தமெட்டிக்கல், ஒரு ஒரு பியூட்டி, ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா, கோல்டன் ரேஷியோ அப்படின்னு பேர். அந்த கோல்டன் ரேஷியோ இருக்குது. இப்போ ஏன் இந்த கதவுக்கு இந்த சைஸ் வச்சுருக்குறோம், சதுரமாக வச்சுருக்கலாம் இல்லை, இது சார் அழகுங்கிறோம். ஏன் இந்த செல்ஃபோன் சதுரமாக இல்லை, நீள்வாட்டமாக இருக்குது, இது நீங்கள் சதுரமாக வச்சு பாருங்கள். அப்போ ஒரு ரேஷியோ இருக்குது, ஒரு ப்ரொப்போர்ஷன் இருக்குது, அது பேர் கோல்டன் ரேஷியோன்னு பேர். அதுதான் ஃபிபோனாக்சி. ஃபைபோனாக்சின்னு ரெண்டு பேர் பிரதர்ஸ் இருந்தாங்க, அவங்க கண்டுபிடிச்ச மேத்தமெட்டிக்ஸ். இப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா இயக்கங்களுமே விதிப்படி நடக்கின்றன. அது ஒரே பொருள் ஒரே துகளாக இருந்ததுன்னா ஒரு விதி தான் இருக்கும். ஆனால் அந்த பொருட்கள் பலவிதமாக பரிணாமம் அடைந்து மூலக்கூறுகளாகி பொருளாகி உயிரினங்களாகி உலகங்களாகி தாவரங்கும் போது விதிகள் மாறுது. இந்த விதிகளை நாம் வந்து பல விதமான பேச்சு பேசி சொல்கிறோம் இல்லையா. இது இந்த விதிகளுக்கு பேர் தேவம்னு பேர், தெய்வம்னு பேர். அப்போ தெய்வம் வேறு, ஈஸ்வரன் வேறா? இப்போ என் கை, நான் ஒருத்தர் இருக்கிறேன், எனக்கு இடது கையில் ஒரு வேலை செய்கிறேன், வலது கையில் ஒரு வேலை செய்கிறேன், இது எனக்கு தெய்வம் தான், நான் ஈஸ்வரன். நான் இல்லாமல் இந்த கை கிடையாது, இந்த கையை மட்டும் வெட்டிட்டு அது ஒரு வேலை செய்யாது, என் உள்ளே இருக்கும் வரை தான் அது வேலை செய்யுது. இப்போ எனக்குள்ளே எத்தனை தெய்வங்கள் இருக்குதுன்னு உங்களால் சொல்ல முடியுமா? எனக்குள்ளே ஆயிரக்கணக்கான தெய்வங்கள் இருக்குது, உங்களுக்குள்ளே இருக்குது. கண் பார்வதற்கு ஒரு விதி இருக்குது, அது வந்து ஆப்டிக்கல் தியரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒளி பற்றிய ஒரு விதிப்படி கண் வேலை செய்கிறது. இந்த நிறங்கள் கண்ணுக்குள்ளே போய் உள்ள இருக்கக்கூடிய விழித்திரையில் பட்டு அது வந்து சமிக்ஞையாக மாறி அப்புறம் ஆப்டிக்கல் நர்வ் வழியாக உள்ளே போய் ஆக்சிபிட்டல் ஏரியா பிரெயினில் போய் அது காட்சியாக மாறுதுங்கிறத ஒரு பெரிய ஒரு புக் எழுதியிருக்கிறாங்க, த ப்ராசஸ் ஆஃப் சைட். காட்சி மட்டுமே பல விதிகள் இருக்குது, அதில் விதிகளுக்குள்ளே விதிகளுக்குள்ள விதிகள். நம்ம பார்த்துட்டோம், கண்ணால் பார்த்துட்டோம், நல்லா இருக்குதுங்க சினிமா அப்படின்னு சொல்கிறோம், கை தட்டிட்டு வரோம். ஆனால் கண்ணுக்குள்ளே போய் அது வந்து இன்பத்தை கொடுத்துருக்கு நடுவில் எத்தனை தெய்வங்கள் வேலை செய்யுதுன்னு தெரியுமா? தெய்வங்கள் இங்கே என்ன நினைக்கணும், விதி அல்லது நியதின்னு சொல்லணும். இப்போ சாதாரண கண்ணுக்கே பல தெய்வங்களுடைய துணை இருந்தால் தான் நடக்கும். ஏதாவது ஒரு தெய்வம் சரியாக வேலை செய்யலை என்னென்னாகும், கண் இமை மூடி திறக்கிறது ஒரு தெய்வம், கண்ணுடைய பாப்பா அந்த ஐரிஸ் அது திறந்து மூடி கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணால் தான் உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ண முடியும், லைட்டை கண்ட்ரோல் பண்ண முடியும். சினிமா தியேட்டரில் வெளியே வந்தோன்னே கண்ணு கூசுது, ஏன்னா அது அடாப்ட் ஆகிறதுக்கு லேட் ஆகுது. இப்போ அங்கே ஒரு தெய்வம் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த ஒளி வந்து கண்ணுக்குள்ளே போகிறபோது தண்ணியில் வழியாக போகணும். இந்த பால், ஐ பால் வந்து சும்மா எம்டி கிடையாது, அதுக்குள்ளே தண்ணி நிறையுது, விட்ரியஸ் ஹியூமருங்கிறோம். அதனுடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ரொம்ப முக்கியம். அது வழியாக ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கரெக்டாக இருந்தால் தான் லைட் வந்து உள்ளே போய் ஃபோக்கஸ் ஆகும். அந்த ரிஃப்ராக்டிவ்ஸ் மாறி போச்சுன்னா சீதரிக்கும், டபுள் டபுளாக பார்ப்பாங்க, ரெண்டு நாளாக தெரியும், ஆளாக ரெண்டு ரெண்டாக தெரிவாங்க. சில பேர் போட்டுக்கிட்டாக்க ரெண்டு ரெண்டாக தெரிவாங்க, ஒரு ரூபா கொடுத்து ரெண்டு ரூபா சொல்லுவான். இப்போ கண் பார்வைக்குள்ளேயே எத்தனை தெய்வம் இருக்குது. அவங்கெல்லாம் அவங்க வேலையை வந்து ஒழுங்காக செய்கிறாங்க,
நன்றி உணர்வு வேணும் இல்லையா நமக்கு? என்னைக்காவது நினைச்சு பார்க்குறோமா? அப்போ இந்த வகுப்பில் நம்ம கேட்கும் பொழுது நம்ம மூச்சு விடுவது, நம்ம சாப்பிட்றது, இத்தனை தடவைனா 32 பேருக்கிட்ட மாட்டாமல் நாக்கு தப்பிக்குது, என்னத்தையே போட்டு அறாருன்னு அரைக்கிறோம், ஆனால் ஒரு நிமிஷம் கூட நாக்கு மாட்டுறது இல்லை. இந்த நாக்கு மட்டும் பல்ல மாட்டினா எப்படி சாப்பிட முடியும்? எவ்வளோ சக்கரை சர்வ ஜாக்கிரதையாக 32 திருடன் கிட்டே மாட்டிக்கிட்டு ஒன்று எல்லாம் விதி. நம்ம நம்மளுடைய நாம அதை பற்றி யோசனையே பண்ணுறதில்லை. நம் உடம்பு வேலை செய்வதே பல தெய்வங்களுடைய துணையினால் தான் நடக்கிறது. அதனால் யஜ்ஞமாக பார், தெய்வத்துக்கு நீ என்ன கொடுக்கணும், நன்றியாவது சொல்லணும் இல்லையா? அப்போ நீ செய்கின்ற செயலை அவங்க தான் செய்கிறாங்க, அவங்க துணை இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாதுங்கிற ஒரு ஞானம் போதும் இல்லை. இதுதான் அர்ப்பணங்கிறது. இதுக்கு மேலே உனக்கு அகந்தைன்னு ஒன்று வருமா? தனக்கு இவ்வளோ தெரியும், இவ்வளோ சொல்கிறதுக்கெல்லாம் காரணமே உன்னுடைய நியூரான்ஸு அதை செய்வதற்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்குதப்பா. உனக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்டதால் தான் உனக்கு புரியுது. இது ஏன் உனக்கு புரியலன்னா, அவனுக்கு கொடுக்கப்படலை. ஏன் அவனுக்கு கொடுக்கல, உனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அவன் அந்த தெய்வத்துக்கு அவன் வந்து என்ன பண்ணியிருக்கிறான்? அப்போ ஒவ்வொரு முறையும் நாம் வந்து துவேஷம் பண்ணும் பொழுது, நன்றி உணர்வு இல்லாமல் இருக்கும் பொழுது, அந்த தெய்வத்துக்கு உண்டான பலனை நாம் அனுபவிக்கிறோம். ஒரு விதியை நம்ம அப்யூஸ் பண்ணோம்னா அது பலன் மாறும். அப்போ வெடிமருந்துங்கிறது ஒரு விதிப்படி வேலை செய்யுது. அந்த விதியை மீறினோம்னா வெடிச்சு நீயே செத்துடுவேன். அப்போ தெய்வத்தை நாம் வந்து சரியாக புரிந்து கொண்டு அதற்கு அர்ப்பணமாக செய்யணும். அதை நாம் தப்பு செய்தனா அந்த தெய்வம் நமக்கு உரிய பலனை தரும். அப்போ யஜ்ஞத்தில் என்ன கிடைக்குது? எந்த தெய்வத்தை நோக்கி நாம் எதை செய்கிறோமோ அந்த பலனை அது கொடுக்கிறது அப்படிங்கிறது இந்த பாடலினுடைய இப்போ இன்றைக்கி ஒரு நாள் முழுக்க. சரி, இந்த மாதிரி இப்போ நாம் இன்றைக்கி நாம் புரிந்து கொண்டது கர்மா அப்படிங்கிறது ஒரு செயல். இந்த செயல் நீ விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அது ஒரு விதிப்படி நடந்து கொண்டிருக்கிறது, உரிய பலனை தருகிறது. இந்த அருகுமுறையில் ஒருத்தன் வாழ்க்கையையும் தன்னுடைய உடம்பையும் தன்னுடைய உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருடைய வாழ்க்கையும் பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது அது ஆப்ஜெக்டிவாக மாறிவிடும். அகவய நோக்கு இல்லாமல் புறவய நோக்காக பார்க்கிறான். ஈஸ்வரன் இப்படி சிருஷ்டி பண்ணியிருக்கிறார், இப்படி நடக்கும், இப்படி ஒன்று ஒரு புரிதலோடு வாழ்வது கர்மயோகம்ங்கிற. இந்த கர்மயோகத்தில் வாழ்க்கையில் இருக்கிறவர் வந்து சாமி கும்பிட்றது மட்டும் இல்லை, உண்மையிலே கர்மா வந்து ஈடு கர்மான்னு ஒன்று உண்டு. பொண்ணு வைக்கிற இடத்துல நான் பூ வைக்கிறேங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ அதில் என்ன அர்த்தம்? என்னால் பொண்ணு கொடுக்க முடியல, இதை தான் என்னால் கொடுக்க முடியுது. ஆனால் உன்னுடைய பாவனை என்ன இருக்குது? உங்களுக்கு கொடுக்கணுங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா, அந்த பொண்ணு கொடுக்கணுங்கிற எண்ணம் இருக்குது இல்லையா, அது போதும் சார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ ஒரு கர்மாவை இன்னொரு கர்மாவில் செய்யலாம். மழை வரணுங்கிறதுக்கு ஒரு பெரிய கர்மா இருக்குது, ஒரு யஜ்ஞம். அது சூரிய ஒளி கடலை கடைந்து அதுலேருந்து ஆவியை எடுத்து மேகமாக்கி கொடுத்து மறுபடியும் பெய்விக்கிறதுன்னா அது ஒரு யஜ்ஞம். அதுதான் ஈஸ்வர யஜ்ஞம்னு நம்ம சொல்கிறோம். ஈஸ்வரனை யஜ்ஞமாகத்தான் எல்லாம் செய்கிறாரு, நாமளும் அது தான். ஆனால் அந்த யஜ்ஞத்தினுடைய விதி நமக்கு தெரியல இல்லையா? அப்போ அது வருணனுங்கிற ஒரு விதி படியாது செய்யுது. அந்த மழைங்கிற விதி அதுக்கு நம்ம பேர் வச்சுருக்கிறோம் வருணன். வருணன் மட்டும் இல்லை, வாயுவும் அதில் உண்டு. கரெக்டான விண்டு டைரக்ஷன் வேணும், ஈரப்பதம் வேணும், கண்டன்சேஷன் வேணும், அப்போ தான் மழையெல்லாம் வரும். இந்த விதி நமக்கு தெரியல. அதுக்கு உண்டான அதிதேவதைகளை கூப்பிட்டு ஒரு கர்மா செய்கிறோம். அந்த கர்மா பேர் யஜ்ஞம். என்னையா கொண்டு போய் நெய்யை ஊற்றினாக்கா அது எப்படி நடக்கும்னு? இதுக்கு அதுக்கு சம்பந்தம் இருக்கிறது, உனக்கு தெரியாது. அடிநாதமாக இருக்கிற ஈஸ்வரனுக்கு அது தெரியுது, ஏன்னா அவருடைய தான் நீங்கள் எவோக் பண்ணுறீங்க. அந்த யஜ்ஞத்தில் நீங்கள் யாரை கூப்பிட்றீங்க? அந்த விதியை தான் கூப்பிட்றீங்க. விதிக்கிட்ட நீங்கள் சமர்ப்பிக்கிறீங்க. விதி தன் வேலையை செய்யுது. அந்த தேவதை அது கொடுக்குற அபிஷேகம் அது உண்டான பலன் மழையாகுது. அப்போ யஜ்ஞம் செய்தால் மழை பெய்யுமா? அது அடுத்த பாட்டில் நம்ம பார்க்க வரோம். அவர் சமுக்கர்மா அப்படிங்கிறார், ஒட்டுமொத்தமாக செய்கின்ற கர்மா அப்படின்னு அடுத்த பாட்டு. அதனால் கடவுளை வந்து நேசிக்கிறது, அன்பே கடவுள், அன்பே தெய்வம் அப்படின்லாம் பேசிக்கிறதெல்லாம் விட்டுணும். இது வந்து பெருமைக்கு பேசுறது. உண்மையிலே கடவுள் மீது அன்புன்னு என்ன அர்த்தம்? அது மாரி இருக்கிற மரியாதை தானே. இப்போ கடவுள் மேலே மரியாதை இருக்கிறவன் தண்ணி எப்படி பயன்படுத்துவான்? காற்றை எப்படி பயன்படுத்துவான்? மரத்தை எப்படி பயன்படுத்துவான்? பிராணிகள் எப்படி பயன்படுத்துவான்? அது எல்லாம் ஈஸ்வரன் தெரிஞ்சவன் தானே. இந்த புரிதலோடு தன் வாழ்க்கையை வாழ்வது கர்மயோகம்ங்கிறார்.
சரி இந்த கர்மயோகத்தினால எனக்கு என்ன யூஸ்? உன் அந்தக்கரணம் சுத்தமாகுது. இந்த யோக்கியதை வந்து இந்த பகவத்கீதையினுடைய நூலுடைய யோக்கியதையை நம்ம வந்து விடுதலை செய்வது தான், மோட்சம் தான். மோட்சமே விடுதலை, துன்பங்களிலிருந்து விடுதலை. நான் சிறியவன், வறியவன், எளியவன், நான் பற்றாக்குறையுடன் தேவையுடையவன், ஆசையை நிறைய வராதவன் இப்படின்னு எல்லாருக்கும் ஒரு 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 அளவீடு வச்சுட்டு இருக்கிறதுனால இதுலேருந்து விடுதலை. ஏன் நீ முழுசாகணும்னு ஆசைப்படுற, என் ஆசையெல்லாம் நிறைவேறணுங்கிற, எப்பவும் ஆனந்தமாக இருக்கணுங்கிற, எப்பவுமே வாழ்ந்துக்கிட்டே இருக்கணுங்கிற, சாகவே கூடாதுங்கிற, நீ சாகவே முடியாத ஒரு ஆளப்பா ஆத்மா. நீ உனக்கு தேவையப்படாது, எல்லாமாக நீ தான் இருக்கிறாய். இது தெரிஞ்சுக்கிட்ட பிறகு ஒருத்தனுக்கு எல்லா துன்பம் போயிடும் இல்லையா? ஆத்மாவை அறிந்தவன் துன்பத்திலிருந்து விடுபடுகிறான். ஆத்மா வேதித்தும் சோகம் தரத்தி, ஆத்மாவை அறிந்து கொண்டவன் துன்பங்களை விடுபடுகிறான் அப்படிங்கிறது வெறும் பேச்சுக்காக இல்லை. அப்போ கடவுள் அன்பே மயமானவர், அருளே மயமானவர் அப்படின்னு வாயால் சொல்றதில் பிரச்சனை இல்லை. கடவுள் எதுவாக இருக்கிறார்? ஈஸ்வரனாக இருக்கிறார். சதாசிவமாக இருந்து கொண்டு ஈஸ்வரனாக இருந்து எல்லாவற்றையும் படைத்தாக நிற்கிறார். அப்போ எல்லா காரியங்களுமே விதிப்படி நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க. அப்போ ஏன் என் வாழ்க்கையில் இப்படி நடக்குதுன்னு சொன்னால் அது விதிப்படி நடக்குதுன்னு ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிற? ஒத்துக்கிட்டான் பிரச்சனை முடிஞ்சதில்லை. பிரச்சனை யாருது இப்போ? விதியினுடையது. நான் அதுக்கு சம்பந்தம் இல்லாதவன், நான் ஆத்மா. இது புரிந்து கொண்டு உனக்கு வந்து அதுலேருந்து அதிஷ்டானத்தில் போய் நிலை பெறணும்னு சொன்னால், ஸ்வரூப அவஸ்தானம் அந்த ஸ்தானத்திலே இருக்கணும்னு சொன்னால், ஜிக்னாசுவாக இருக்கணும்னு சொன்னால், அதுக்கு மனம் பக்குவப்பட வேண்டியிருக்கிறது. இந்த பக்குவப்பட்ட மனசில் தான் இது வேலை செய்யும். இது வந்து புரிந்து கொள்ள முடியும். பக்குவமான மனசு வந்து அலைப்பாயும், என்னவோ சொல்கிறாருங்க, இதெல்லாம் யார் கேட்டுட்டு முடியும், இது ஒன்றுமே அதில் உண்மையே கிடையாது, என்னுடைய கஷ்டம் எனக்கு தான் தெரியும் அப்படின்னு தான் சொல்லிகிட்டு இருப்பான். ஆனால் உண்மையிலே இதை தெரிந்து கொண்டவர்கள் உண்மையை சொல்லியிருக்கிறாங்க. நீங்களே அணிஞ்சு பாருங்க, இதை நான் வந்து நம்ப வேண்டிய விஷயம் இல்லை. இதை நம்பினாக்க முட்டாள், இதை புரிந்து கொள்ளவன் தான் புத்திசாலி. இதை புரிந்து கொள்ள மெல்ல 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 உள்ளே போகணும்னா வாழ்க்கையில் கர்மயோகத்தை, கர்மத்தை கைவிடாமல் செய்யணும். கர்மத்தை செய்வதன் மூலம்தான் நான் அதிலிருந்து பிரிந்திருக்க முடியும். நான் அகர்த்தா, நான் செய்யாதவன், நான் ஆத்மாங்கிறத எப்போ நீங்களால் ப்ரூவ் பண்ண முடியும்? உங்களுக்கு நீங்கள் செய்து பார்த்தா தான் தெரியும். நான் அகர்த்தா என்பதை நான் செய்து கொண்டிருந்தால் தான் தெரிஞ்சுக்க முடியும். பாருப்பா, நான் செய்கிறேன் ஆனால் நான் செய்யலை, நான் செய்யாமலே நான் செய்யாதவன் இப்படி சொல்ல முடியும்? அதனால் கர்மயோகம் தான் ஒருத்தனுக்கு அறிவை கொடுக்கும், அவனை ஞான முதிர்ச்சியில் கொண்டு போய் சேர்க்கும். அப்பொழுது தான் தத்துவமசி சுதகேது, மகனே சுதகேது, நீதான் அது, உன் ஆத்மாதான் கடவுள், நீதான் கடவுள் அப்படிங்கிறார். அப்போ சுதகேதுக்கு புரியணும்னா எவ்வளோ தூரம் அவன் ட்ராவல் பண்ணியிருக்கிறான். இப்போ நாமளும் அந்த மாதிரி ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? இந்த ட்ராவலிங் ஈஸ்வரனை கைகோத்துக்கிட்டு நடக்குது. ஒவ்வொரு நிமிஷத்திலும் ஒவ்வொரு எண்ணத்திலையுமே அப்போ வந்து ஈஸ்வரன் 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 சொல்லினோன்னு நினைக்கல. முடிந்தவரை எல்லா காரியங்களுமே தன் இயல்பால் நியதிப்படி எனக்கு என்ன கொடுக்கப்பட்டதோ அது செய்கிறது அப்படின்னு தெரிஞ்சு. இருந்தாலும் எனக்கு இது வேண்டாமே, நான் தெரியாமல் பிராரப்தத்தில் கொண்டு வந்துட்டேன். அப்பா ஈஸ்வரா, எனக்கு இது வேண்டாம், நான் திருந்திட்டேன், உன்னை புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு வேணும், எனக்கு அதுக்கு வேண்டிய புஸ்தத்தை கொடு, அதுக்கு வேண்டிய குருநாதர் கொடு, அது சேர்வதற்கு வேண்டிய வாய்ப்பை கொடு, ஒரு ட்ராவல் அலவன்ஸ் கொடு, எனக்கு உடம்பு நோய் இல்லாமலும் மனசு புத்தி சுத்தமாக இருக்கக்கூடிய கொடு அப்படின்னு கேட்கறதுக்கு நமக்கு என்ன கஷ்டம் இருக்குது? அதை கேட்டால் கொடுப்பார். அப்போது அதுக்காக நாம் என்ன செய்யணும்? யஜ்ஞமாக காரியத்தை செய்யணும். உனக்கென்று செய்யாமல் யஜ்ஞார்த்தம் அப்படின்னு அந்த பாட்டை மறுபடியும் பாடும். யஜ்ஞார்த்த கர்மனோ, யஜ்ஞாத்தமாக செய்தது தான் உண்மையான கர்மம், அந்நியத்திர மற்றவைகளெல்லாம் லோகா அயம் கர்மபந்த, உலகத்துக்காக செய்யப்பட்டு கர்மத்தில் சிக்கிக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. தத்தர்த்தம், எனவே தத்தர்த்தம்னா அதன் அர்த்தத்தினாலே, அதன் பொருட்டு, எனவே நான் தத்தர்த்தம், அதுக்காக நான் சொல்கிறேன்ப்பா கௌந்தேய குந்தியின் மகனே. கர்ம முக்த சங்க, அதில் பற்றில்லாமல் காரியத்தை செய். இப்போ பற்றில்லாமல் காரியம் செய்வது என்னென்ன? ஈஸ்வரன் தான் நடத்துகிறார் என்று தெரிந்து கொண்டு செய்வதுதான் பற்றில்லாமல் செய்வது. நான் செய்கிறேன் சொல்லும்போது பற்று இருக்கிறது. யாருங்க இந்த சுண்டல் செய்து? நான் தாங்க. நல்லா இல்லைங்களா அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுங்க. அப்போ நானுங்கிற சாட்டி கொள்கிறோம் இல்லையா?
இந்த சுண்டலை செய்வதற்கு கூட ஈஸ்வரன் துணை இருக்கணும். அவர் தான் இதனுடைய விதியை வச்சிருக்கிறார். இவ்வளவு நேரம் வேக வைக்கணும், இவ்வளவு இந்த ருசி வரணும்னா இதெல்லாம் இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் ஒரு விதி. அந்த விதிப்படி நம்ம செய்தா தானா வந்துடுது? எப்படி வர முடியும்? இந்த ரெசிபி கரெக்டா இருந்தது, அந்த ரெசிபி இப்படி இருக்குதுங்கிறது யாரு சொன்னார்? எல்லாமே ஈஸ்வர விதி தான். எப்படி வெடிகுண்டுக்கு ஒரு விதி இருக்குதோ, ஒரு ரெசிபி இருக்குதோ, ரெசிபி ஃபார் டிஎம்டி, டிஎன்டி விதி ஒன்று ஒன்று இருக்குது இல்லை, டைனைட்டோ டொலுவின், அப்போ பிளாஸ்டிக் எக்ஸ்ப்ளோசிவ், அதுக்கு ஒரு விதி இருக்கிற மாதிரி அந்த விதி போட்டால் தானே வேலை செய்யுது. அது மாதிரி இது செய்யுது. அப்போ ஒவ்வொரு காரியத்திலுமே ஈஸ்வர இயக்கம் தான் நிகழ்த்தி கொண்டிருக்கிறதுங்கிற அறிவு வந்துட்டா அப்போ நான் எங்கே இருக்கிறாங்க? இங்கே பெருமைப்படுறது நான் எங்கே இருக்கிறேன்? இந்த சுண்டல் நல்லா இருக்கிறதுக்கு யார் காரணம்? அவர் விதியை நான் புரிஞ்சுக்கிட்டேன், நான் செய்தேன், அவர் செய்துட்டு இருக்கிறார், இதில் எனக்கு ஒன்றும் பொறுப்பு இல்லை அப்படின்ற ஒரு புரிதல் வரும்பொழுது அதுதான் முக்சங்க. முக்தன்னா விடுதலை, விடுபட்ட. சங்கம்னா தொடர்பு. போய் ஒட்டிக்காத, ஈஷிக்காத, நான் செய்தேன் நான் செய்தேன்னு சொல்லாத. ஈஸ்வரன் தான் செய்தார். தண்ணி அவர் தான், நெருப்பு அவர் தான், பருப்பு அவர் தான், வேகிறது அவர் தான், சுவை அவர் தான், சாப்பிட்றது அவர் தான், ஜாடார அக்னியில் போகுது, பிராணனுக்காக அது அகுதி செய்யப்படுது, அதனுடைய விளைவு சந்தோஷம், அது அவரே தான். இந்த புரிதல் வர 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 ஞானம் வருவதற்கு ரொம்ப சீக்கிரம், ரொம்ப பக்கமே. ஆத்மா நானுன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப தூரம் கிடையாது அப்படிங்கிறது இந்த பாடலை நாம் இன்றைக்கி நாம் தெரிஞ்சு கொண்டது. இனி அடுத்ததும் கூட இதே மாதிரி தான். அதனால் மனிதனுடைய வாழ்க்கையில் எல்லாமே வந்து யஜ்ஞமாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால, புரிதோ புரியலையோ, நம்ம தலையில் வந்து யஜ்ஞங்களை கட்டி வச்சுருக்குறாங்க நம்ம பெரியவங்கள்லாம். எல்லாமே சடங்கு ரூபமாக இருக்குது. குழந்தை பிறந்தாக்கா, குழந்தை உண்டாக்குனாக்கா, பாருங்க வரிசை போட்டிருக்கு, கர்ப்பதானம், ஜாதகர்மம், நாமகரணம், சவுளம், உபநயனம், திருமணம் அப்படின்னு சாது பல்லு பால் ஊத்துற வரைக்கும் சடங்குகளாக நம்ம வந்து யஜ்ஞங்களால் நம்ம தொடர்பு படுத்திருக்கிறாங்க. ஒரு நாளும் நாம் யஜ்ஞம் இல்லாமல் நாம் செய்வதற்கு வாய்ப்பில்லாதபடி நம்முடைய பாரத சமுதாயத்தில் பண்பாட்டு நிலையில் இருக்குது. அப்போ பாரத நாட்டுடைய பண்பாடை நாம் ஒரு நாளும் விட்டுக் கொடுக்கூடாது. அது அர்த்தமில்லாத மூடப்பழக்கம்னு சொல்லி ஆயிரம் பேர் சொன்னாலும் எனக்கு யஜ்ஞத்தோடு தொடர்பு கொண்டு ஈஸ்வர கர்மமாக நான் அகர்த்தாவாக இருப்பதற்கு எனக்கு கொடுக்கப்பட்டதை நான் வந்து செய்யறேயா, புரிஞ்சவங்க அது புரிஞ்சுக்கிட்டோம், புரியாதவங்க என்னைக்காக ஒரு நாள் புரிஞ்சுக்குவாங்க, அது வரைக்குமாவது அது யஜ்ஞ காரியமாக இருக்கலாம்ல. இப்போ கை தட்டுறாங்க, சாமிக்காக வச்சிருக்கிற முன்ன பூஜையே முடியல, அதுக்குள்ளே எடுத்து சாப்பிட்றியா அப்படின்னா, இப்போ அவங்க கொஞ்சமாவது குழந்தைக்கு புரிஞ்சுக்கிறது இல்லையா? அப்போ சாமின்னு ஒன்று இருக்குது, இது அவங்க கொடுத்தது, அவர் சுவைச்ச பிறகு நம்ம சாப்பிடணுங்கிறது கொஞ்சம் அதனுடைய அறிவு தெரியுது. கொஞ்சம் கொஞ்சமாக புத்தி மேலே வர்றதுக்கு நம்மை சடங்கோடு யஜ்ஞத்தோடு சம்மந்தப்படுத்துகிறார். அதனால் பகவான் பகவத்கீதையில் இந்த ஒரு நாலு அஞ்சு பாட்டுகள் வருது. நம்ம பேக்ரவுண்டை இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ தெய்வங்கள் என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டோம், ஈஸ்வர நியதியை புரிஞ்சுக்கிட்டோம். அதனால் அடுத்த மூணு பாடல்களை நம்ம வந்து பாடுறதுக்கு வந்து சிரமம் இல்லை. இன்றைக்கி இதோடு நம்ம உரையை நிறுத்தி கொள்ளலாம். ஓம் அசதோமா சத்கமய Shanti, 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 Hari Om.